யாது ஊரே யாவரும் கேளீர். படம் என்ன சொல்லியிருக்க, ஒரு அகதியோட வாழ்க்கை எவ்வளோ பெரிய கொடூரமானது, எவ்வளோ குரூரமானது, எவ்வளோ மோசமான பிரச்சனைகளை அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க. தமிழ் தெரிஞ்ச இலங்கை அகதிகள் தமிழ்நாட்டில் வந்து என்னென்னலாம் கொடுமை அனுபவிக்கிறாங்க, அகதிகள் அப்படின்ற ஒரே ஒரு காரணத்தினால அவங்க எப்படியெல்லாம் அகதிகள் முகாமில் இருக்கிறவங்கள காவல்துறையினர் எப்படி எப்படிலாம் நடத்துகிறாங்க, அவங்களுக்கு அகதிகளாக இருக்கிறதுனால என்னென்ன பிரச்சனைலாம் ஏற்படுது, அவங்களோட வாழ்க்கை எவ்வளோ பெரிய போராட்டமாக இருக்குது அப்படின்றத ரொம்ப வலியும் வேதனையும் கலந்த கதையாக சொல்லியிருக்கிற படம் தாங்க யாதும் ஊரே யாவரும் கேளீர். சொல்லியிருக்கிற படம் தாங்க யாதும் ஊரே யாவரும் கேளீர். படம் முழுக்க முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா விஜய் சேதுபதியோட பர்ஃபார்மன்ஸு பா சான்ஸ்லெஸ்ங்க. மனுஷன் அவ்வளோ அற்புதமாக நடிச்சிருக்காரு. ஒவ்வொரு இடத்துலையும் அந்த கண்கலங்க வைக்கிற மாதிரி சீன்ஸ்லலாம் அவர் கலங்கி நிற்கிறப்போ சத்தியமாக யாராக இருந்தாலும் அழுதுருவோம், அந்தளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. படத்தில் படத்தோட கதை என்னன்னு பார்த்துருவோம். ஒரு 10 வயசு பையனா இலங்கையிலேருந்து லண்டன் போகிறதுக்கு கிளம்பி போகிற ஒரு பையன் ஒரு வேனில் ஏற்றி விடுறாங்க. அந்த வேன் போகிற வழியில் ஒரு செக்கிங்கில் மாட்டி அவனை வந்து ஒரு சில இலங்கைகளை அங்கே இருக்கிற இலங்கை இராணுவம் வந்து பிடிச்சி வச்சிருது. அப்போ இவனையும் பிடிச்சி ஜெயிலுக்குள்ளே போடுறாங்க. இவனுக்கு ஏன் ஜெயிலில் இருக்கோன்ற டீட்டெயில் கூட தெரியல. அதுக்கப்புறம் பல வருஷம் அங்கேயே தான் இருக்கான். அதுக்கப்புறம் அங்கேருந்து வெளியில் வந்துட்டு அடுத்த ஸ்டெப் ஆஃப் லைஃப்பை மூவ் பண்ணலான்னு போகும்போது அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா இலங்கை இராணுவம் பார்த்தீங்க அப்படின்னா பிடிச்சி மறுபடியும் ஒரு தடவை சம்மந்தமே இல்லாமல் ஜெயிலில் போட்டுருது. அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு 10-12 வருஷம் அப்படின்ற மாதிரி போய் ஏன் தான் அவன் உள்ளே இருக்கான் அப்படின்னு யோசிக்கும்போது இவன் முதல்ல ஜெயிலில் இருந்தான் இல்லையா அந்த அதிபர் இருக்கார், 10-12 வருஷத்தோட வாழ்க்கை வந்து எப்படி வீணாச்சு அப்படின்றது அவனுக்கு தெரியும். அதனால் அவர் என்ன பண்ணுறாரு, அந்த ஜெயிலேருந்து ரிலீஸ் பண்ணி விடுறாரு. அதுக்கப்புறம் போய் ஒரு இடத்துக்கு போய் சேர்றான். அந்த இடத்துலேருந்தே அவன் ஒரு மனுஷன் அப்படின்றதுக்கான அடையாளமே இல்லாமல் வாழ ஆரம்பிக்கிறான். அப்படி வாழ ஆரம்பிக்கிறவனுக்கு ஒரு அடையாளம் கொடுக்கறது விதமாக ஒருத்தர் பண்ணுற ஒரு நடவடிக்கை. அதுக்கப்புறம் அவனோட கனவு ஒன்று ரொம்ப பெரிய கனவு. அந்த கனவை அவன் அடையிறதுக்கு இந்த அடையாளம்ன்ற ஒன்று இல்லாததுனால நேஷ்னாலிட்டி அப்படி இப்படின்னு ஆதார் கார்டு அது இதுன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த அடையாள சான்றிதழ் இல்லாதனால அவனோட வாழ்க்கை எவ்வளோ பிரச்சனைகளை சந்திக்குது, அகதி அப்படின்றதுனாலே அவன் எவ்வளோ பிரச்சனைகளை சந்திக்கிறான் இப்படின்றது தாங்க இந்த படம். முழுக்க 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 இலங்கை தமிழர்களை மையமாக வச்சு அவங்க படுற வேதனைகளையும் வழிகளையும் வச்சு எடுத்துருக்கிற இந்த படத்தில் அகதிகள்ன்றவங்க எவ்வளோ பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறாங்க, அவங்கள ஒரு டெரரிஸ்ட் மாதிரியே ட்ரீட் பண்ணுற காவல்துறையினர், அவங்களுக்கு எந்த விதத்துலையுமே சப்போர்ட் பண்ணாத அரசாங்கம், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை வந்து உள்ளே வச்சு அவங்களுக்கு ஒரு பெரிய ஃப்ரீடம் வேணும் அப்படின்றத கதையோட கிளைமேக்ஸில் அந்த ஒரு போராளியாகவும் போராளின்னு சொல்ல முடியாது, போராளின்னா தீவிரவாதின்னு போயிடுறாங்க. ஸோ அந்த வலி வேதனையை அனுபவித்த ஒரு சக அகதியாக அவன் பண்ணுற விஷயம் அகதிகள் எல்லாத்துக்குமே ஒரு விடுதலை கொடுக்குமா இல்லை விடிவு காலம் பிறக்குமா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறதுக்கு அவனோட அந்த கனவு வந்து உறுதுணையாக இருந்துச்சா அப்படின்றத கிளைமேக்ஸில் கொண்டு போய் நிறுத்தியிருக்காங்க. படம் முழுக்க முழுக்க சான்ஸ்லெஸ்ஸு பா, தேவையான இடத்துல குட்டி குட்டி ஆக்ஷன்ஸு, தேவையான இடத்துல குட்டி லவ், அது மாதிரி கதைக்கு தேவையான விஷயங்களை மட்டும் உள்ள வச்சு ஒண்டர்ஃபுல்லாக கொண்டு போயிருக்கிற இந்த படம் அகதிகளோட வாழ்க்கையை கண்முன்ன நிறுத்தி நம்மளையும் ஒரு அகதியாகவே ஃபீல் பண்ண வச்சுருக்கு. இனிமேலாவது அகதிகளை பார்க்கும்போதும் அவங்களுக்கான பிரச்சனைகளை கேட்கும்போதும் அதுக்கு நம்ம என்ன ஹெல்ப் பண்ணணும், கவர்மெண்ட் என்ன ஹெல்ப் பண்ணணும், ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்றதெல்லாம் யோசிக்க வைக்கிற படம் தான் இந்த யாது முறை யாவரும் கேளீர். நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தோன்னா நார்மலாக கதையோட நெகட்டிவ் தான் சொல்ல முடியுமே தவிர படத்துலலாம் சரி நல்லா இல்லை அப்படின்லாம் எதுவுமே சொல்ல முடியல. ஏன் அப்படின்னா கதையில் நடக்கிற கொடூரங்களே பெரிய நெகட்டிவாகவே தெரியுது. இந்தளவுக்குலாம் இருந்திருக்கா அப்படின்ற மாதிரி விஷயங்கள் இருக்கு இல்லையா. ஒரு சீனில் தான் அந்த போரில் இருக்கிற ஒரு சோல்ஜர் பார்த்தீங்க அப்படின்னா தான் கழுத்தில் மாட்டியிருக்கிற சைனட் குப்பியவே எடுத்து சாப்பிட முடியாமல் அதுக்கு ஹீரோ போய் ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணி அவங்க சாகிற விஷயமா இருக்கட்டும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தான் கிட்ட ஒரு அடையாள அட்டை இல்லாததுனால அவன் போய் ஜெயிலில் வந்து ஒரு 10 வருஷம் இருந்தான் அப்படின்றதா இருக்கட்டும், இவன் வந்து எந்த விடுதலை இயக்கத்துலேயும் இல்லாமல் அவனோட தோற்றம் ஒரு மாதிரி இருந்ததுனால அவன் விடுதலை இயக்கத்தை சேர்ந்தவன் அவனை தூக்கி ஜெயிலில் போடுற விதமாக இருக்கட்டும், இது எல்லாமே பார்த்திங்கன்னா அகதிகளை எந்த அளவுக்கு கொடூரமாக ட்ரீட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத ரொம்ப வெட்ட வெளிச்சமாக காட்டியிருக்கிறோம் இந்த படம். பா பார்க்கும்போதே பயங்கரமாக கண்கலங்க வச்சுருக்கு. அகதிகளை பற்றி யாரெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ, அகதிகள்னா யார் அப்படின்னு யாரெல்லாம் தெரியாமல் இருக்கீங்களோ அவங்களாம் தயவு செஞ்சு இந்த படத்தை பார்த்து அகதிகளோட வாழ்க்கையாக தமிழர் நம்ம தமிழர் சமுதாயம் இப்படி ஒரு சமுதாயம் ஒரு நாட்டில் எவ்வளோ கொடுமை அனுபவிச்சிருக்காங்க அப்படின்றத தெள்ள தெளிவாக பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க இந்த படத்தை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நன்றி வியூவர்ஸ், அடுத்த ரிவ்யூவில் உங்களை சந்திக்கிறேன்.